ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைனிங் டாபிக்ஸ். நான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்டிவ் விவேக் சரோட ரீசெண்ட் வீடியோ, ஸ்டைல் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டில் போட்டு தூக்கி பிடிப்பார். இது வந்து எப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா, லெஜண்ட் சரவணா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே எடுத்த வீடியோ தான் அது. அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸ்டைலில் வந்து பாட்டில் தூக்கி பிடிச்சிருக்காரு. அது வந்து ரஜினி சார் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய ஸ்டைல் வந்து ஒரு பண்ணியிருக்காரு. நம்ம முன்னாடியே தெரியும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விவேக் சார் வந்து தீவிரமான ரஜினி ரசிச்சிருக்கேன். அது எப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்ப காலங்களெல்லாம் அவர் படங்கள் நடிக்கும்போது ஸ்டைலை யூஸ் பண்ணுவார், ரஜினி ஸ்டைலை யூஸ் பண்ணுவார். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, தர்பார் ஆடியோ லான்ச்சில் பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, தர்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேசியிருப்பாருங்க. அதாவது, நாலு படம் தான் பண்ணியிருக்கேன், நீ என்ன பெரிய ஆர்டிஸ்ட்டாக பெரிய இதுவா அப்படி சொல்லும்போது, ரஜினி சார் வந்து அப்போ முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் வந்து இட்டாலியன் ஃபீட் சொல்லிட்டு ஒரு காரை வந்து வாங்கி அதே ஏபிஎம் ஸ்டுடியோவில் வண்டி விடுவார். அது விடும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். விவேக் சாரை பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபைட் மொமெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணில் வந்து விவேக் சார் கண்ணில் வந்து அப்படியே நெருப்பு அப்படியே தெரியுங்க. அந்தளவுக்கு ரஜினி ஃபேனாக, தீவிர ரஜினி ஃபேனாக வந்து இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, விவேக் சார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸ்டைல் விஷயங்கள் எதாவது பண்ணிகிட்டே இருப்பாருங்க. புதுசு புதுசாக அவர் இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்டைல். அதனால் ஸ்டைலில் வந்து ரஜினி சார் வந்து அதிகமாக பின்பற்றுறாரு நமக்கு தெரியும். ஸோ மேலும் நிறைய தொடர்ந்து அப்டேட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.